என் பேர் கங்கா சார். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம், தனியார் தொழிற்சாலையில். என் கூட வந்து வசந்தின்றவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து இது அறிமுகமாச்சு. இதுமாரி ஒரு 5-10 கட்டும் போது எனக்கு 15 நாள் பொத்து வாங்கி கொடுத்துக்கின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 65 காயின் நின்று போச்சு. அதை கேட்டதுக்கு இது வந்து 4 பேர் வந்து சேர்ந்து கட்டினாதான் இது பழசை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், நீ ஆளுங்களை பிடிச்சி கட்டு, 15 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கி தரேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்த பிறகு அந்த 65 காயின் நம்ம வெளியே எடுக்கணுமேன்றதுக்கு திரும்ப போய் ஒரு 25 காயின் போட்டு மாட்டிக்கின்னு திரும்ப அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க. 5 நாள் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். அதை வாங்குற வரைக்கும் 5 நாள் ஆனவொடனே போய் கேட்டவொடனே இல்லை அவங்க வீட்டில் எதுவுமே பிரச்சனை, ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 15 நாள் லேட் பண்ணுவாங்க. இது மாதிரி லேட் பண்ணி ஆவோன்னா லாக் ஆகிடுச்சு, இவங்க கட்டலை அவங்க கட்டலை, நீ திரும்ப ஆளுங்களை பிடி அப்படின்னு சொல்லிட்டு 100 கணக்கில் இதில் பணம் இழந்துட்டுக்கிறோம். 25 லட்சம் ரூபாய் எந்த என் கூட வந்து 12 பேர் வேலை செய்கிறவங்க காசை வாங்கி நான் போட்டிருக்கேன். எங்கள் சொந்தக்காரி வீட்டாண்ட இருக்கிறவங்க இது மாதிரி போய் நிறைய பிரச்சனையில் போய் நாங்கள் மாட்டிக்கணும். நாங்கள் கேட்டதுக்கு லாஸ்ட்டாக நவம்பர் மாதம் போன வருஷம் நவம்பர் மாதம் போய் கேட்டதுக்கு பணம் கொடுக்க முடியாது, என் வீட்டாண்ட வந்து உக்காந்து என்னை அசிங்கம் பண்ணிவிட்டேன், உனக்கு கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, இது பெரிய ஒரு நெட்வொர்க்கு, நான் செத்தா கூட இதை வந்து எங்கள் ஆளுங்க நடத்துவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஆள் பலமும் சரி, அரசியல் பலமும் சரி, அதிகாரி பலமும் சரி, எனக்கு இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஒரு டைம் போய் கேட்டதுக்கு இல்லை இன்னொரு வாட்டி என் வீட்டாண்ட வந்தால் என் பையனை வச்சு உன்னை கழுத்தாற்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்னது. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் இதுமாரி தலைமைச் செயலகத்துக்கு கூட லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னும் ஆளுநருக்கு, நீதிபதிக்கு நிறைய இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, கூகுள் பேயில் அனுப்பிச்சிது நிறைய இருக்குது. இதில் வந்து நிறைய அரசியல்வாதிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால்தான் அவங்களுக்கு 62 நாள் ஆகுது எஃப்ஐஆர் போட்டு, இன்னும் அவங்களுக்கு ஒரு கேள்வி கூட கேட்கலை, அரெஸ்ட் பண்ணலை. இதில் வந்து பொதுமக்கள் நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். இந்த 6 மாதமாக யாராவது ஆஃபீஸ் இல்லை, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்கள் பணத்தை கொடுத்துட்டு என் பழம் அதை கூட போதண்டு விட்டுருவேன், ஆனால் ஊராப்பட்டு பணம்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். நான் சாரந்து தேர் வேறு வழி இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது, என் பொண்ணு ஒன்று தான் இது, அதை வச்சு கூட கூட்டா சென்னஸ் மிரட்டுறாரு, உன் பொண்ணு எப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவோம், ஆளை வச்சு தூக்கிடுவேன் சொல்லிட்டு. இதுக்கு நல்ல அதிகாரி தான், இதுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும் எனக்கு. வாங்கி கொடுக்கணும் எனக்கு இதை பத்தி தெரியாது. வசந்தி தான் அதுக்கு முழுக்க முழுக்க காணும். இது ஏன் அவங்க தான் வந்து எங்களுக்கு போராடி வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அவங்களையும் மிரட்டுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா இவங்களை மாதிரியே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும், ஆஃபீஸ் அப்பாஸாக ஏறிக்கணும், போராடிக்கணும், எதாக இருக்கிறோம் சாவர வரைக்கும் 1 ரூபாய் வாங்க முடியாது. இதில் குண்டாச்சாலஸ் இன்னொரு விஷயம் சொன்னார் சார், 40 லட்சம் நானே போட்டிருக்கேன். ஒரு அரசியல்வாதியை 40 லட்சம் கட்டிக்கிறாருன்னா இப்போ எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க இதில் ஏமாறுறதுல என்ன பெரிய விஷயமா இருக்கு? நான் 25 லட்சம் கட்டியிருக்கேன் சார், 25 லட்சம். நாங்களும் ஷூ ஃபேக்டரி தான் சார் வேலை செய்கிறேன். நான் வேலை கொஞ்சம் ரிசன் பண்ணி காசு கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த கொஞ்சம் காசும் இது கூட இருக்கிறவங்க ஒரு 50 காயின் ஒரு 12 பேர் கட்டினாங்க சார், அதுவே ஆயிடுச்சு 500 காயின் கிட்ட.
இது மாதிரி தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. இதுக்கு நல்ல முடிவு வரணும் செய்து லாஸ்ட்டு இந்த இங்கே தான் ஒரு முடிவு கிடைக்கும். நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளிக்காக இங்கே வந்திருக்கோம். என் பேர் கங்கா சார். என்னோடய பேர் தமிழரசன். ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு லேடி குறைஞ்ச விலைக்கு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட பல கோடி சம்மந்தப்பட்ட ஒரு தொகையை வந்து அந்த அம்மா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாதி அமௌண்ட்டை கொடுக்காம இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கும்போது கம்பெனி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு பெரிய ஏஜென்ட்டு, அந்த கம்பெனி எனக்கு அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், அது வரைக்கும் என்னால் உங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக அழகழிச்சிட்டு இருக்காங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டை எஸ்பி மேடமை பார்த்து நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம். அன்றைக்கி கொடுத்ததுலேருந்து ஒரே ஒரு முறை அந்த அம்மா விசாரணை கூப்பிட்டாங்க. அந்த அம்மா விசாரணைக்கு ஆஜராகும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குண்டா சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார், அவர் அந்த அம்மாக்காக வந்து ஆஜராகிறாரு. டிஎஸ்பி சார் வந்து எங்களை கொஷின் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி கட்டினீங்க, எவ்வளோன்னு கட்டினீங்க, எப்போத்துலேருந்து கட்டிட்டு இருக்கீங்கன்ற கொஷின் எல்லாம் எங்களை கேட்குறாரு. இந்த அம்மா பதில் சொல்கிறதுக்கு வரும்போது அவருமா நீ பதில் சொல்லாத நான் பேசிக்கிறது வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார். அந்த இடத்துல எங்களுக்கு உரிய நியாயம் அந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி ஜனவரி 24 டிஜிபி சாரை பார்த்து இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பெட்டிஷனும் கொடுத்துட்டு போனோம். டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷனை கொடுத்துட்டு போன பிறகு மறுபடியும் அவங்க விசாரணை கூப்பிட்றாங்க. அப்பவும் அவர் தான் வந்து ஆஜராகிறாரு. அப்பவும் அதே மாதிரி வந்து ஆஜராகிட்டு எங்களுக்கு உரிய ஒரு பதிலே கிடைக்கல, நான் கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மட்டும் எஸ்பி மேடம் ஒரு முறை உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. எங்களை மொத்தம் 4 பேர் அந்த குடும்பத்தில் சேர்ந்து நம்மளை ஏமாத்தினது. எஃப்ஐஆரும் போட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. கரெக்டாக மார்ச் 25 எஃப்ஐஆர் போட்டுது அந்த அம்மா மேலே. அந்த அம்மா அது பார்த்த சாரதி, அலெக்ஸ் பாண்டியன், பூஜா, அருண் அப்படின்ற மொத்தம் 5 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மார்ச் 25 2024 இது போட்டது, எஃப்ஐஆர் போட்டது. ஆனால் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. இப்போ இது சம்மந்தமாக டிஜிபி சாரை பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுத்து நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய், இதில் எங்களுக்கு நிறைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் வந்துட்டுருக்கு. ஒரு நாளும் வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எங்களுக்கு. ஏமாந்தது உண்மை தான். எங்களை மாதிரியே இதுக்கு முன்னாடி இந்த ஐஎஃப்எஸ்ஸு, ஆருத்ரா இதே மாதிரி நிறுவனங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட பல கோடிகளை வந்து ஏமாற்றிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதை வந்து எப்படி காவல்துறை எவ்வளோ சிறப்பாக அணுகி எல்லாருக்கும் திரும்ப பெற்றுக் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்களோ அதே மாதிரி டிஜிபி சார் நாங்கள் இழந்த பணத்தையும் எவ்வளோ உடனடியாக அதை மீட்டு கொடுக்கறதுக்கு வழிவகைகள் ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பல பேரோட குடும்ப வாழ்வாதாரம் வந்து இதனால் காப்பாற்றப்படும். சார் என்னென்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், இன்றைக்கி வந்து 1 கிராம் கோல்டு காயின் வந்து மார்க்கெட் ப்ரைஸு 5500 அப்படின்னா இந்த அம்மா வந்து நம்மக்கிட்ட 4500 வாங்குவாங்க. 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க, யார் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட கேட்டோம்னா பாலாஜி மார்க்கெட்டிங் ஈரோடு தான் ஹெட் ஆஃபீஸு, அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நம்ம ராணிப்பேட்டையில் இருக்காங்க, அவங்க கோல்டை வந்து குறைஞ்ச விலைக்கு இங்கே நமக்கு கொடுக்குறாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஆசையை தூண்டுற மாதிரி இப்போது ஒரு கிராம் 4500 ரூபான்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குவாங்க. 100 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ஆகுது. 4.5 லட்சம் ரூபா பணத்தை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 50 கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க கையில், மீதி 50 கிராமை வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி திடீர்னு எங்கன்னா போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம தேடி ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் வந்துடுவாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்ம பைசா அந்த அம்மா கிட்ட கேட்டு போனாலே பஞ்சாயத்துக்கு குண்டா சார்லஸ்ன்றவர்கிட்ட கூட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா அவர் பின்னாடி போயிட்டு நின்றுறாங்க. எப்போ பாருமே அவர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா கொடுக்கும்போது தான் கொடுக்க முடியும், பொறுமையாக இருந்தால் வாங்கிக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் எங்கே போனாலும் வேலை ஆகாது, எந்த காவல்துறைக்கிட்ட போனாலும் உங்களால் இந்த அம்மா கிட்டேருந்து பணத்தை வாங்கவே முடியாதுன்னு அவர் அடித்து சொல்கிறாரு. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இது என்னன்னா அவங்க சொல்கிற அந்த காரணங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெரிய கடையில் வச்சு விற்கிறாங்கன்னா அங்கே வந்து ஆட்கூலி எல்லாம் இருக்கும், அந்த பெரிய பில்டிங்கில் ஏசி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு 1000 ரூபாய் எங்களால் கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்மகிட்ட கொடுத்தது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்தாங்க சார், அதனால் சந்தேகம் வரல சார். ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் கூட அவங்க நிற்கவே இல்லை. நம்ம பாதி பணத்தை கட்டிட்ட பிறகு மீதி பணத்தை கட்ட சொல்லி நம்மளை வற்புறுத்துறாங்க. கட்டினா மட்டும்தான் நான் உங்களுக்கு மீதி காயினை கொடுப்பேன், இல்லைனா எங்களால் கொடுக்கவே முடியாது, நீங்கள் எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இது பெரிய நெட்ஒர்க்குன்றாங்க. இது பெரிய நெட்ஒர்க், உங்களால் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் எல்லாம் என்ன அன்றாட காட்சி என்ன பண்ணிட முடியும் உங்களால் அப்படின்றாங்க சார். இதில் சார் நமக்கு
2022 நவம்பர் மாதம் அந்த அம்மா அறிமுகம் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த அம்மா மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணன், நான் அவரை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயின்னு இருக்குன்ற மாதிரி நம்மளை அறிமுகப்படுத்தி விட்டார். தொடக்கத்தில் கொஞ்சம் கட்டினா கரெக்டாக கொடுத்தாங்க, அது சம்மந்தமாக நம்ம மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி லாக் ஆகிடுச்சு. ஒரு ஃபஸ்ட்டு வந்து லாபத்துக்காக கட்டுறது, போக போக பார்த்தீங்கன்னா லாபத்துக்காகலாம் நாங்கள் யாருமே கட்டலை. கட்டின பைசாவை மீட்டு எடுக்கிறதுக்காகவே நாங்கள் திரும்ப கட்டணும். கடன் வாங்கி பசங்கிட்ட கொஞ்சம் பேசி நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்த்து விட்டு இன்றைக்கி அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போது என்னோட காசு மட்டுமே 1,16,00,000 ரூபாய் நான் இழந்த தொகை மட்டும், 1,16,00,000 நான் இழந்த தொகை. இன்னும் எங்களை மாதிரி இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 25,00,000, 1,50,00,000, 20,00,000 அந்த மாதிரி எல்லாம் இழந்தவங்க தான் வந்திருக்காங்க. இன்னும் பாதிக்கப்பட்ட 100,000,000 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வரல இது வரைக்கும். துணிக்கடை வச்சுருக்கேன் சார், நான் ஆண்கள் ஆடைகம் துணிக்கடை வச்சுருக்கேன். நான் 13 பேர்கிட்ட பைசா வாங்கி நான் முன்னாடி நின்று நான் வாங்கி போட்டுக்கிறேன். இப்போ நீங்களும் அதில் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி செலுத்திட்டுருக்கீங்க. நம்மளை அந்த மாதிரி அவங்க உருவாக்கிட்டாங்க. நீங்கள் இதை கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் தான் சாகணும். என்னை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் மாட்டின்னு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க சார். மிரட்டி தான் சார், எல்லாமே மிரட்டி தான் சார். சார், இதுக்கு முன்னாடி டிஜிபி சார் பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க சார். இப்போ 2வது முறையாக நம்ம டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார். நாங்கள் சார் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க சார், ஆனால் குண்டா சார்லஸ்ன்றவர் எல்லாத்துக்கும் வந்து பேக்ரவுண்டில் நிற்கிறார் சார். எஸ்பி ஆஃபீஸில் உள்ள விசாரணை நடக்கும்போது அவர் வந்து உட்காந்து பதில் சொல்கிறாருங்க சார். குண்டா சார்லஸ்ன்றவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர் சார், வந்து இருக்கார் அவர், அந்த மாதிரி இருக்கார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில் இருக்கார், முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர். விடுதலை சீர்திருத்தங்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் சார் அவர். இப்போ இல்லை, இப்போ மாவட்ட செயலாளர் இல்லை, மாட்டிருக்கா சார். இந்த எங்களை சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு தமிழரசன் குண்டா சார்லஸ்ன்றவர் அவர் ஆஃபீஸில் வச்சு ஒரு மாதமாக என்னை மிரட்டினார். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கினா தான் தர முடியும் அப்படி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எங்களை வச்சு மிரட்டினார். நான் எங்களோட கட்டின எல்லாரையும் கூட்டுன்னு போய் நான் அவங்க ஆஃபீஸில் நிற்க வச்சேன். யாருக்குமே ஒரு மாதம் வரைக்கும் யாருக்கும் 1 ரூபா கூட வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் வந்து 1,52,00,000 ஏமாந்துருக்கேன். என் கூட வேலை செய்கிறவங்க, எங்கள் அக்கா சொந்தக்காரி, எங்கள் சொந்தக்காரி எல்லாருக்கிட்டையும் சேர்த்து 1,52,00,000. 1,52,00,000 ஏமாந்துருக்கேன். நான் ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார். ஷூ கம்பெனி காலனி தொழிலில் வேலை செய்கிறேன் சார். நான் தொழிற்சாலையில் என் கூட சுற்றி வேலை செய்கிறவங்க சொந்தக்காரு எல்லாருக்கிட்டையுமே நான் வாங்கி கட்டியிருக்கேன் சார். என் பணம் மட்டும் இல்லை சார் இதில். ஆமாங்க சார், மிரட்டி தான். இல்லைங்க சார் முதல்ல நம்ம போய் மாட்டிக்கினா அதுலேருந்து வெளியே வரணுமே, எப்படி வர்றதுன்னு தெரியல என்னால். அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கிட்டையும் வாங்கி போட்டு எல்லாருமே இப்போ என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. டெபாசிட் மாதிரி கட்ட வச்சு அதையும் இப்போ என்னால் வாங்க முடியல. இப்போ நான் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் நிற்கிறேன் சார். கடைசி கட்டத்தில் சார்கிட்ட வந்து இது பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்க பேர்மா? என் பேர் சத்யா சார்.